அன்னையர்களே, அருட் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் தந்தை அசிசியின் நாம விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அசிசி அவர்கள் இயேசுவினுடைய திருக்காயத்தை தன் உடலில் தாங்கிய ஐந்து காய வரம் பெற்ற நாளினை நினைவு கூர்ந்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நம் தந்தை அசிசி அவர்கள் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் நடந்த போராட்ட வாழ்விலே காலங்கள் கடந்தாலும் தன்னுடைய சாட்சிய வாழ்வின் மூலம் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாமனிதராக விளங்குகிறார். இவர் பெற்ற ஐந்து காய வரங்கள் அதற்கு முழுமையான சாட்சியாக விளங்குகிறது. எல்லோரும் வடமையாக கருதிய சிலுவையில் இயேசு பெற்றது ஐந்து காய வரம். அதே ஐந்து காயத்தை தன்னுடைய உடலிலே பெற்று மரிக்கும் வரை அந்த ஐந்து காயத்தின் வழியாக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்த இந்த மாமனிதரை நினைவு கூர்ந்து இன்று நாம் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையில் நம்மால் அந்த ஐந்து காய வரங்களை பெற்று இறைவனுக்கு நம்முடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை விட அன்றாடம் சந்திக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களையும் துயரங்களையும் இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு கொடுத்து தந்தை அசிசியை போல ஏற்றுக்கொண்ட அர்ப்பண வாழ்விலே அடிவிரளாமல் வாழ வரம் கேட்டு தந்தை அசிசியன் வழியாக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறேன். எட்டாம் நாள் ஐந்து காயங்களின் பேரில் எம் தந்தை பிடித்த பிரான்சிஸ் அசிசியே, இறைமகன் இயேசு மனிதகுல மீட்புக்காக இறுதி வரை துன்பங்களை சுவைத்து சிலுவை சாவை ஏற்று மனுகுலம் முழுவதற்கும் மீட்பை கொணர்ந்தார். அதுபோல் நீரும் இயேசுவின் ஐந்து காயங்களை பெற்று இறை அன்பை அதிகமாய் சுவைத்தீரே. நாங்களும் உம்மை போல வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை இறை அன்பிற்காய் துணிந்து ஏற்க எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவீராக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணில் நிறைவேறது போல மண்ணுலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாத தீண்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் இருந்த மரியே, வாழ்க்கை ஆண்டவர் உடனே பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. புனித அசிசியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய திருத்துவமாய் இருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். அமல உற்பவியான புனித மரியாவே, புனித பிரான்சிஸ்கு சபையை ஆதரிக்கிறவராகிய புனித மரியாவே, பக்தி சுவாளர்களுக்கு முதல்வரான புனித பிரான்சிஸே, மிகுந்த விவேகமுள்ள தந்தையாகிய புனித பிரான்சிஸே, ஏழைகளின் நண்பராய் திருத்தூதரின் தோழராய் ஒப்பற்ற தூயராய் வாழ்ந்த புனித பிரான்சிஸே, தவத்தின் மாதிரியாய் வாழ்ந்த புனித பிரான்சிஸே, உலக வாழ்வின் வெறுமையை உணர்ந்து முற்று மாறியவரான புனித பிரான்சிஸே, ஊனியல்புக்கு இறந்தவராய் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்த புனித பிரான்சிஸே, இயேசு ரட்சகரை கண்டு பாவித்தவரான புனித பிரான்சிஸே, கற்பின் மாதிரியான புனித பிரான்சிஸே, தாழ்ச்சியின் உத்தம மாதிரியான புனித பிரான்சிஸே, இறைவனின் சிறப்பு கொடைகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித பிரான்சிஸே, நோயாளிகளுக்கு அவிழ்தமாகிய புனித பிரான்சிஸே, திரச்சியோவில் முதன் முதலில் வெத்லகேம் குடியில் அமைத்து காட்டிய புனித பிரான்சிஸே, ஆன்மீக புரட்சியை விளைவித்த புனித பிரான்சிஸே, படைப்பு அனைத்தையும் சகோதர சகோதரியாக கொண்ட அரிய மனிதரான புனித பிரான்சிஸே, படைப்பு பொருட்களில் எல்லாம் கடவுளின் இறைமையை கண்ட புனித பிரான்சிஸ்
பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியையும் அன்பையும் போதித்தவரான புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனிமை ஜபத்திலும் தியானத்திலும் தவத்திலும் இறை திருளத்தை தேடி நின்ற புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதருடைய சிறந்த போர் வீரராகிய புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊடுருவப்படாத கேடயமாகிய புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான போராடுகிறவர்களின் அரணாகிய புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்வேர்னா மலையில் 5 காயவரம் பெற்ற புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தூணாகிய புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த 2 ஆண்டுகளில் புனிதர் என அறிக்கையிடப்பட்ட புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறு கிறிஸ்து என்று புகழப்பட்ட புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சபையின் பரிபாலகராகிய புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் மெய்யான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார், விண்ணக பாடல்களால் பெருமைப்படுத்தப்பட்டார். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையாலும் தாழ்ச்சியாலும் கிறிஸ்துவின் சாயலை தாங்க செய்தே, இப்புனிதரின் வழியில் நடந்து உன் திருமகனை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் அன்பு வாழ்க்கை நடத்தவும் உம்மோடு ஒன்றை திருத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Make me a channel of your peace, whether I sit or let me bring your love, whether is injury or pardon love, and whether thou to faith in you. Make me a channel of your peace, whether is silent life, let me bring you, whether is darkness, only light, and whether sadness, savor joy. In dying that we are born to eternal life. O Master, grant that I may never see so much to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love with all my soul. Make me a channel of your peace, whether is hatred, let me bring your love, whether is injury, your pardon, love, and whether thou prove faith in you. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.